இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியை தேடுறார்கள் எல்லாருமே. யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஆனால் சில பேர் குடிசையில் இருப்பார்கள், அவர்களுடைய கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை இறக்கியிருப்பான். இந்த ராத்திரி நானும் நீங்களும் ஸிராத்தல் முஸ்தகீம் அவருடைய பெருமதியை உணரக்கூடிய இரவாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சொத்தாலும் இந்த மனசுக்கு அமைதி கொடுக்க முடியாது, எந்த செல்வத்தாலும் இந்த மனசுக்கு அமைதி கொடுக்க முடியாது. அற்புதமான ஒரு ஹிதாயத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே, இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே இந்த மண் தெரியுமா உங்களுக்கு, மல்வானில போய் ரம்புட்டங்காவை போட்டா வரும், அது மண்வாசி, கருத்துக்குள் மண்டுவோம். யாப்பனை அம்பேண்டுவார்கள் ஜஃப்னாமா, ஐயே அந்த மண்வாசி, அந்தந்த ஊருக்கு அந்தந்த டேஸ்ட் வரும், அந்தந்த மாதிரி வரும். நாங்க போய் அதாவது கிரேப்ஸ் எடுத்தோம்னா கசப்பா தான் வரும், ஒழுங்கா வராது. அது அந்தந்த மாதிரி வரணும், அந்தந்த இடத்துல விளைச்சல் வந்தாதான் ஸ்ட்ராபெரியை கொண்டாந்து பால் அதாவது பானதுறையில் எடுக்கலாது, ஸ்ட்ராபெரி நூறலியில் போடணும், அதுக்குரிய மாதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மண்ணுடைய தன்மை உங்க பிள்ளைக்கு உங்க மனைவிக்கு உங்களுக்கு கவலையும் பயத்தையும் இந்த மண்ணு தரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு ரூட்டு காட்டுவேன், டைரக்டா அதே ரூட்ல போங்க, கவலை வராது, பயம் வராது, உலகமே உங்களை பார்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை எதுக்குமே பயன்படுத்தல, நான் ஆச்சரியப்படுறேன் அப்பா, யார பார்த்து, தொழுகைய பார்த்து, ஒரு மூமினுடைய விஷயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், ஆச்சரியப்படுறேன். அவன் கீழே உழுவுற அணையில் அவனுக்கு ஒரு நலவு நடந்தா உடனே அல்லாவுக்கு சொல்றான், என்னால இல்லையா உன்னால இது நடந்தது, உனக்கே எல்லா புகழும். அவனுக்கு ஒரு கெடுதி நடந்தா பொறுப்பையா நிக்கிறான், உலகமே சாவுது அழுது பிறழுது ஒரு மோமின் அப்படி நிக்கிறான். ஆச்சரியப்படுகிறேன், கொள்கையை அறிமுகப்படுத்தின ரசூலுல்லா, இதை இந்த மண்ணிலே போட்ட ரசூலுல்லா, சஹாபாக்கள் இதெல்லாம் உருவாக்கிட்டு அவர் பார்க்கிறார், இவர்கள் யார், இவர்கள் யார், குடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தவங்க. வலா தக்ரபு ஸலாத்து வஅன்தும் சுகாரா, போதையிலே தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். குடிச்சிட்டு வந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டாங்க ஆரம்பத்தில், அப்படி நின்றவர்கள் அவங்க எப்படி மாறினாங்கடா, கவலையே இல்லை பயமே இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயால் சொன்னார், அஜபன், நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்பாண்டார்கள். ஆச்சரியமான ஒரு சமுதாயம், அமெரிக்கா எந்த வரலாறு பேசினாலும் அந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியாது. பிரான்ஸ், அது உலகத்தில் எந்த சட்டத்தை சொன்னாலும், ஜெர்மன், ஜப்பான், உலகத்தில் பலமான நாடுகளில் வந்தாலும் இந்த நிம்மதி, சஹாபாக்கள்கிட்ட கண்ட அந்த பொலிப்பு, அந்த ஜீனத் இந்த உலகத்தில் யாருக்கும் அடைய முடியாது. இந்த இரவிலே அந்த பயிற்சிக்காக வேண்டி இங்கே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனால் நிறைய ஃபங்க்ஷன் உலகத்தில் பிரைமரி தேவை என்ன, முஸ்லீம்கள் நாங்கள் ஏதாவது சந்தோஷப்பட்டா ஒரு சாப்பாடு, ஒரு சாப்பாடு, அதான் எங்களுடைய சந்தோஷம், ஏதாவது பண்ணா சாப்பாடு கொடுப்போம், எல்லாரும் அப்படித்தான், வீடு குடி போடுறோமா சந்தோஷமா வாங்கப்பா, பிசினஸ் நல்லமா சாப்பாடு, எங்களுடைய பண்பும் உலக மாந்தருடைய பண்பும் அதான், திருமணம் நடக்குது சந்தோஷம் சாப்பாடு என்று வலியுமா கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலக விஷயம். ஒரு ஏழை எதுக்கு சம்பாதிப்பா, விதம் விதமா சாப்பிடணும், பொறிச்சு பாபிக்யூ பண்ணி அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி விதம் விதமா சாப்பிடணும், அதுக்கு பிறகுதான் ஊடு கட்டுறது வாகனம் வாங்குறது ரெண்டாவது. ஃபர்ஸ்டுக்கு நான் விரும்புறதா சாப்பிடணும். அல்ல என்ன பண்றான் தெரியுமா, நான் சொல்றது எல்லாருக்கும் வரும், மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், என்ன பண்றா, சொத்தை எல்லாத்தையும் கொடுக்கறான், பிரியாள போயிருவாரு, புஃபே தான் சாப்பாடு, உட்கார்ந்து சாப்பிட இயலாது, ஏன் இயலாது தெரியுமா, கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். விதம் விதமா பிரியாணியை வச்சு மந்திரிமார்கள் சபையில் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, ஓ பார்லிமெண்ட் மினிஸ்டர் மார்கள் இவங்கெல்லாம் நல்ல வெட்டுறதாயிருக்குமே, வெட்ட எங்க, சோப்பு சோற பக்கத்துல கேப்பான், ஏண்டா மாத்திரை நினைவரும், டாக்டர் சொல்லியே வச்சிருப்பாரு, கூடினா முடிஞ்சு போச்சு. சோகத்துக்கு மஹிந்த ராஜபக்சே கவர்மெண்ட் டைம்ல சோகம் வந்துச்சு, சோகம் வச்சாங்களா, சோகம், அந்த சோகத்துல நாமல் ராஜபக்சோட ஆஸ்திரேலியா பிரதமர் வந்தார் ஸ்ரீலங்காவுக்கு, ஒரு நாள் நிக்கல, வந்தவர் மீட்டிங் முடிய போயிட்டாரு, காலையில என்ன செஞ்சாரு தெரியுமா, கோல்ட் ஃபேஸ்ல நாமல் ராஜபக்சே ஓடினார், ஒரு பிரதமர் ஆஸ்திரேலியால இவரே இங்க ஓடுறாரு, ஓடாட்டி உசுறு போயிடும், ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அவன் மூட மூட தூக்கி கொட்டுவான், அவனுக்கு வேர்வை போகும், அவனுக்கு எந்த இரும்பையும் சாப்பிடலாம், ஏண்டா இங்கால வேர்வை போக எதையும் சாப்பிடணும், ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்தா
வேர்வு போகாட்டி வாழ்வு குறைஞ்சிடும். வேர்வை வெளியாக்கணும். அவனுக்கு வேர்வு நாத்தம் புரியுது, ஜனாதிபதிக்கு புரியலையா? இன்னும் மெஷின்ல ஓடு, பரவாயில்ல. அவன் சும்மா ஓடுறான் ரோட்ல, நீ மெஷினை போட்டு ஓடு இல்லையா? நிப்பாட்டி இங்கே அங்க நட, அங்க இங்க நட. எந்த ஜனாதிபதி நடக்கல சொல்லுங்க பாப்போம். பேப்பரை போடுமே, அன்றாவது பண்ண போல அங்க நடந்தார் மஹிந்த ராஜபக்சே, சொல்லலையா? அந்த காலத்துல நடப்பார்கள், நடக்கலன்னா முடிஞ்சு போச்சு. ஏசிலோ குழு குழண்டு ஏசிலே படுத்துட்டு நின்றா செத்து போயிருவான். ஒரு உடம்பு அசையணும், அதுக்கு வேர்வை வெளியே வரணும், அப்பதான் எல்லாம் ஒழுங்கா ஓடும். இப்ப நான் கேக்குறேன், எதுக்கு சொத்து? நாக்குக்கு டேஸ்ட் கொடுக்க தான் சொத்து. எல்லாத்தையும் கொடுத்துட்டு புரியான்ல இருந்து விதம் விதமா வச்சுட்டு ஒரு புஃபேல போய் சோப்பு சோறு இருக்குதான்னு கேட்டா இவன் தான் உச்சக்கட்ட கவலையில் இருக்கிறான் அர்த்தம். இல்லாட்டி பான்மட்டையை சூப்பிட்டு போனா அம்புட்டையும் பார்த்து பொரியெல்லாம் அப்படி இப்படி மினுங்கும். இந்த டைம்ல சத்தம் இல்லாம சோப்பு சோறு திண்டா அது எப்படி இருக்கும்? அல்லாவுடைய நல்லடியார்களே, சீ டீ கொடுப்பாங்க, சீனி போட்டான்னு கேட்பான். சீனி போனா உப்பியா போட்டு தருவான் டீல, சீனியா வேணானு. ஆனா எது முக்கியமோ உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெரிய பெரிய செஃப கொண்டு வந்துட்டோம் ஹில்டன்ல இருந்து, அவர் தான் ஆக்க போறாரு. உப்பு போடணும் வைங்க, உலகத்துல நம்பர் ஒன் செஃப் ஆக்கினாலும் அது சேராது. துப்பிருங்க சப்பின்னு இருக்கு, கொஞ்சோண்டு உப்புலதான் மெட்டர் இருக்குது, கொஞ்சோண்டு சீனில தான் மெட்டர் இருக்குது. அந்த இனிப்பு வந்தாதான் டேஸ்ட், அந்த உப்பு வந்தாதான் விஷயம், அதுலதான் மெட்டர். அல்ல என்ன பண்றான் தெரியுமா? பிரஷர் ஆகும், உப்பு போட்டீங்கன்னு கேட்பான். உப்பு வேணாம், இவனுக்கு உப்பு கொஞ்சம் கூட போடுங்கன்னுவான். அவனுக்கு உப்பு வேணான்னுவான். ஏன் உப்புல மெட்டர் போட்டா எல்லாம் தந்தை இப்ப தீண்டுப்பாரு? எல்லாம் தந்தன் தானே, களவெடுத்தியா? அவன் வயிற்று அடிச்சியா? நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும். நல்லவனுக்கு மார்க்கம் உள்ளவனுக்கு வந்த பிரச்சனை இல்ல, கெட்டவன் வந்து உருவி உருவி செத்து போயிருவான். மார்க்கம் உள்ள ஆகிராவன் நினைக்கிறவனுக்கு பிரச்சனை இல்ல. இந்த பிரியாணி என்ன அல்ல வச்சிருக்கான், பெரிய பிரியாணி அவன் போயிருவான். அவனுக்கு என்ன பிரியாணி இருக்குது? அங்க சம்பல் தான் இருக்குது ஆகிரால. அதனால இங்க கிடைக்கலன்னு வைங்க, சாதாரண கல்யாண வீட்டுக்கு போய் கோழி கிடைக்காட்டி மூஞ்சி கோழியா போகுது. இவ்வளவு உடுத்துட்டு அவ்வளவு பசந்தா வந்தேன், இங்க போய் கோழிய போய் எடுத்துட்டானே. அப்ப உடுவான வாழ்க்கையில சில பேர் கேக்குறாங்க, என்ன சீனி இல்ல உப்பு இல்ல, எண்ணெயில பொறிக்கிறதே பிரச்சனை. எண்ணெயிலா பொறிச்சுன்னு கேப்ப, தண்ணிலயா பொறிப்பா? எண்ணெயில பொறிச்சா வேணாம், முக்கியமான ஐட்டம் எல்லாம் காலி பண்ணிடுவான். இப்ப சாப்பிடு, நீ என்ன உலகத்துல நம்பவன், சாப்பிட்டு காட்டு பாப்போம். உலகத்துல உள்ள ரொம்ப பெரிய பணக்கார லிஸ்ட்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போனார். அதாவது ஆப்பிள் போன் வச்சிருப்பீங்க கையில, இந்த ஆப்பிள் போனுடைய கம்பெனியுடைய நிறுவனர், பெரிய சொத்துக்காரர், 38,000 பில்லியன் ருபீஸ் அவர் கம்பெனி, அவர் சொத்தெல்லாம் சேர்த்தா ஸ்ரீலங்கா கணக்குப்படி 38,000 பில்லியன். இந்த தடவை ரவி கருணா நாயக்கு போட்ட பட்ஜெட் எவ்வளவு? 3,000 பில்லியன். 3,000 பில்லியன் அவர் போட்டது எவ்வளவு? 38,000. 13 வருஷத்துக்கு அந்த சொத்தால ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஓட்டலாம். இந்த தடவை பார்லிமெண்ட்ல விவாதம் பண்ணி போட்டாங்களே அந்த பட்ஜெட்ட, அவன் சொத்தால 13 வருஷத்துக்கு ஓடலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் சாப்புகள் எத்தனை வயசு? 56. ஒரு கேன்சர், கேன்சர் உலகமே பேசிச்சு, அவ்வளவு சொத்து. நீங்க குடிக்கிற தண்ணியை குடிச்சிருப்பான், ஹைஜெனிக் ஃப்ரெஷ்லயும் ஃப்ரெஷ்லயும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர். நீங்க தின்ற கேரட்டா சாப்பிட்டிருப்பான், ஃப்ரெஷ் கேரட், பாக்டீரியா வைரஸ் இல்லாம ஆக்கிருப்பான். அவனுக்கு எப்படி கேன்சர் வரவே கூடாது? அவனுதான் நோயே வரக்கூடாது, அவனுதான் ஒண்ணு வரக்கூடாது, அவ்வளவு ஹைஜெனிக். தொட்டல் அங்க இருக்கு பாருங்க, கொழும்புல நான் கண்டிருக்கிறேன். பேமெண்ட்ல இருந்து என்ன தண்ணியை குடிச்சாங்களோ தெரியுது, புள்ள கிடைச்சிருக்கு. குடும்பம் நடத்தி புள்ள கிடைச்ச பிச்சைக்காரி கண்டிருக்கிறேன், அது ஒரு 70 வயசு போயிருக்கும். 56 வயசுல ஹைஜெனிக் கால் போயிட்டாரு. 56 வயசு வேர்ல்ட்ல கேன்சர் பேஷண்ட், அதுல அவர் கொண்டு வந்திருக்கிற மருத்துவர் யார இருக்கும்? உலகத்துக்கு அவர் சொத்து வச்சு வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் செய்யலாம், அவ்வளவு சொத்து. அல்ல என்ன கேட்ட, 56 உனக்கு என்ன பெரிய வயசு என்னப்பா? 56ல எல்லாம் எடுத்துட்டான். அந்த டைம்ல நான் ஒரு ஜனாசக்கு போறேன் கிராம் பாஸ்ல. அல்ல எனக்கு அந்த டைம்ல 2011 மாதிரி ஞாபகம். அப்ப போனா ஒரு 90 வயசுக்கு மேல நினைக்க, அவ்வளவு வயசு. அந்த வயசாளி சுபஹானல்லாஹ் மௌத்தா பிறக்கிறாரு. என்னண்டா அல்லாஹ் எனக்கு எடுத்து இதாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மனுஷன் அல்லாஹ் மீதானே பப்ளிக் டாய்லெட்ல போயிருக்கிறாரு. நான் போன பப்ளிக் டாய்லெட்டுக்கு பாக்க படுக்கிற மாதிரி இருக்குது. இதுல போய் இந்த மனுஷன் உட்கார்ந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருடா. 150 ரூபா மருந்து டாக்டர் அல்ல, 56 வயசு வரைக்கும் தான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அவ்வளவு சொத்து. இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, பப்ளிக் டாய்லெட்ல போய் வந்தவர் 90 வயசு. எது தீர்மானிக்குது ஆயுட்காலத்தை? எது தீர்மானிக்குது? அவர் என்ன மருந்து எடுத்தாரு?
அல்லாஹ்வுடைய நிலையை இப்படி சொல்லிட்டு போனா எல்லாத்தையும் சொல்லலாம். இப்ப எல்லாரும் நெஞ்சில கை வைங்க, நான் சொல்லாதது உங்க குடும்பத்துல நடக்கும், சொன்னது நடக்கும், நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, நாலு பேர் மனசு நோவடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சார் புளிஞ்சி ஒரு நிம்மதி டேப்லெட் இஸ்லாத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. யார் இந்த மார்க்கத்தில் வெளியானார்களோ, யார் இந்த மார்க்கத்தில் நுழையவில்லையோ, இந்த துனியாவிலே அவர்கள் எதையும் அடைய மாட்டார்கள், அவர்கள் நிம்மதியாக வாழவே மாட்டார்கள். இப்ப சிரிப்பான், அப்புறம் அழுந்துருவான். எப்பயும் மனதை ஸ்டேபிள் ஆக்கணுமா, இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லித்தர்ற தத்துவம்.